ஹலோ அண்ட் ஹாய், வெல்கம் டு என் சமையல் அறையில். இன்றைக்கி நம்ம சமோசா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 2 கப் மைதா எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டா பிசைஞ்சு பண்ணுவோம். இது மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். 30 மினிட்ஸ் வந்து இது ஒரு கிளாத்தோ இல்லை தட்டமோ வச்சு மூடி வச்சுருவேன். லைட்டாக மேலே எண்ணெய் தடவிக்கலாம், ட்ரை ஆகாமல் இருக்க. நான் இது மாதிரி ஒரு பவுல் வச்சு மூடி வச்சுருக்கேன். 30 மினிட்ஸ் அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸ்டஃபிங்க்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம்னா, இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். 5 உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சள்தூள், சீரகத்தூள் 1 ஸ்பூன், கறி மசாலா 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், லாஸ்ட்டாக கார்னிஷிங்க்கு வந்து மல்லித்தூளை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் சீரகம் போட்டுருங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. லைட்டாக சால்ட் சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்துனா போதும். இப்போ ஸ்பைஸ் பவுடர் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தூள், கறி மசாலா, தனியாத்தூள், இதுலேயே சால்ட்டும் போட்டுக்கோங்க. நான் உருளைக்கிழங்குல வந்து சால்ட்டு போட்டு வேக வச்சுருக்கேன். ஸோ தேவையான அளவு மட்டும் போட்டுக்கிட்டா போதும். மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மல்லித்தூளை போட்டு இதை இறக்கிடலாம். இது மாதிரி நல்லா மல்லித்தூளை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி சமோசாக்கு ஷீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாவு இது மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து 2 மெத்தடில் சொல்ல போகிறோம் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. இது மாதிரி வந்து
ட்ரை ஃப்ளவர்ல டிப் பண்ணிட்டு நல்லா தின்னா தேய்ச்சுக்கோங்க. இது மாதிரி பெருசாகவும் இது மாதிரி ஒரு சின்னதாகவும் ரொம்ப தின்னாக தேய்ச்சிக்கோங்க. இதை வந்து நம்ம தோசைக்கல்ல வந்து எண்ணெய் ஊற்றாமல் வெறும் ட்ரையாகவே டோஸ்ட் பண்ணிக்கணும். இது வந்து ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் விடாதீங்க, கொஞ்சம் ஒயிட் ஆனாவே போதும். இது மாதிரி நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துருங்க. அப்போ தான் வந்து நமக்கு சமோசா பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு இது. இது மாதிரி ஒயிட்டிஷாக வந்தோடனே எடுத்துடணும், ரொம்ப ப்ரௌனிஷாகவே எடுக்க வேண்டாம். நம்ம பெருசாக எடுத்து வச்சிருக்கிறத இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கலாம். கிராஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை எப்படி ஃபில்லிங் பண்ணலாம்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா போட்டு கொஞ்சம் கெட்டியாக கலக்கி வச்சிருக்கேன். இப்போ இதை எப்படி நம்ம ஃபில்லிங் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு வந்து இதை இப்படி வச்சுக்கோங்க. இந்த இடத்த வந்து இப்படி ஒரு ஃபோல்டு கொடுத்துக்கோங்க. அப்புறம் மைதா பேஸ்ட்டு வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. இதில் அப்ளை பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறத வந்து இப்படி ஃபோல்டு கொண்டு வந்துடுங்க. ஃபோல்டிங் கொண்டு வந்துட்டீங்க. இங்கே வந்து இந்த கேப் இருக்கா, இந்த கேப்பில் வந்து ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபில் பண்ணதை வந்து இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு இனி இந்த இதை வந்து இனி இங்கே இருக்கிறதுக்கும் மைதா பேஸ்ட் போட்டு ஃபோல்டு பண்ணிடணும். நல்ல மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா மைதா பேஸ்ட் எதுக்கு அப்ளை பண்ணிடணும்னா, எண்ணெயில் போடும்போது வந்து இந்த ஃபோல்டிங்ஸ் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறக்கோசரம் நம்ம போடுறோம். இப்போ இது மாதிரி வந்துடும் பாருங்கள். இதே வந்து இன்னொரு மெத்தடு சொன்னது வந்து குட்டியாக இருக்கிறத எடுத்து வச்சுருக்கோம்ல, அதுக்கு எது மாதிரி பண்ணணும்னா இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ஃபோல்டு சென்டரில் இப்படி ஒரு ஃபோல்டு இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இதில் வந்து நம்ம ஃபில்லிங் பண்ண போகிறோம். இப்போ இங்கே இருக்க இந்த எட்ஜஸில் வந்து மைதா பேஸ்ட் போட்டுக்கலாம். இது அப்படியே வந்து இது மாதிரி ஒரு ஃபோல்டு கொடுத்துருங்க. இது வந்து இன்னொரு மெத்தடு. இப்போ எண்ணெயில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு.
பொரிச்சிட்டோம். இப்போ நல்லா ப்ரௌனிஷாக ஆயிடுச்சு பாருங்கள். சூடான சுவையான சமோசா ரெடி. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.